ஒன்டாரியோவில் புதிய சட்டம் அமல், மீறினால் $10,000 அபராதம். ஒன்டாரியோவில் வேகமாக வாகனம் ஓட்டுதலுக்கு எதிரான புதிய சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளன. எவ்வளவு வேகத்தில் வாகனத்தை செலுத்தினால் அது சாகச முறை குற்றமாக கருதப்படும் எனும் அளவீடுகள் மாற்றப்பட்டுள்ளன. மணிக்கு 80 கிலோமீட்டருக்கு குறைவான வேக எல்லையினை கொண்டுள்ள வீதிகளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட அதிக வேகத்தில் வாகனத்தை ஓட்டினால் அது சாதாரண அதிவேக குற்றத்திற்கு அப்பால் சாகச முறையில் வாகனம் ஓட்டிய குற்றமாக கருதப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரையில் வேக எல்லையை விட மணிக்கு 50 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அதிக வேகத்தில் வாகனத்தை ஓட்டினாலே அது சாகச முறை குற்றமாக கருதப்பட்டு வந்த நிலையில் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதற்கமைய 4 முறையில் குற்றங்கள் பிரிக்கப்பட்டு அதற்கமைய சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. முதல் குற்றத்திற்கு குறைந்தபட்சம் 1 முதல் 3 ஆண்டுகள் வரை சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். இரண்டாவது குற்றத்திற்கு குறைந்தபட்சம் 3 முதல் 10 ஆண்டுகள் வரை சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். மூன்றாவது குற்றத்திற்காக வாழ்நாள் சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். எனினும் பிற்காலத்தில் சாரதியின் ஒழுங்குமுறையை அவதானித்து அந்த தண்டனை குறைக்கப்படலாம். நான்காவது மற்றும் அடுத்தடுத்த குற்றங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சாரதி அனுமதி பத்திரம் இடைநீக்கம் செய்யப்படும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் வாகன சாரதிகளுக்கு $2,000 முதல் $10,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.